தமிழ் முருகன் மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்யம் அமைணுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வரன்களுமே முற்றிலும் இலவசமானவையே. எனவே தங்களும் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கீழே உள்ள மெயில் ஐடியை அணுகவும். சரி, வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு காவியா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பூசாரி உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலை வந்துட்டு இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இப்போதைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8 வயசில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு புதுச்சேரி பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு ஆண் தேவை அப்படிங்கிறதுனால மறுதிருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு மணமகனுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகம் படிக்கலனாலும் பரவாயில்ல, தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஆண் துணையாக இருந்து தன்னை அன்பாக பார்த்துக்கிட்டு தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கணவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு செந்துஜா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 30 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி, மிருகசிரிடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஎம்ஐ முடிச்சுட்டு லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய மாத வருமானம் வந்துட்டு 18,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கும்பகோணம் பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னை மாதிரியே வசதி குறைந்த ஒரு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வயது தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க.